வணக்கம். கடந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் பெங்களூரில் இரண்டு நாட்களாக ரொம்பவே பரபரப்பா இந்த ஆண்டின் ஐபிஎல்லுக்கான மெகா ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருந்தது. இப்படி இருக்க இந்த ஆக்ஷனை ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஐபிஎல்லுக்காக நடத்தி கொடுக்கிறவர் தான் இவர். அதே போல நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஐபிஎல்ல 2 கோடி ரூபாய்க்கு கூட சுரேஷ் ரைனா அவரை ஏலத்தில் எடுக்கலையே அப்படின்னு நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருமே ஆதங்கமா இருக்கிற இந்த நேரத்தில், இப்போ இந்த ஆக்ஷன் இயர் பாத்தீங்கன்னா நம்ம சின்னத்துல சுரேஷ் ரைனாவை நம்ம சிஎஸ்கே அணியில சுமார் 5 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டதா நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருமே மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு ஒரு செம்மையான விஷயத்தை இப்ப இவர் செஞ்சிருக்காரு. அதாவது முதல் நாள் ஏலத்தின் அப்போ இந்த ஆக்ஷனியர் அவர் மயக்கம் போட்டு விழுந்ததை கண்டிப்பா நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அவர் மயக்கம் போடுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா நம்ம சின்னத்துல ரைனா அன்சோல்டு பிளேயர் அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்க்கப்பட்டிருந்தாரு. இப்படி இருக்க இப்போ ஏலம் எல்லாமே நிறைவடைஞ்சதுக்கு அப்புறமா இப்ப ஒரு வீடியோ கான்பரன்ஸ்ல பேசியிருந்த இந்த ஆக்ஷனியர் தான் மயக்கம் போட்டு கீழே விழுறப்போ அப்போ என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிற விஷயத்த பத்தி விவரமா சொன்னாரு. அதுக்கப்புறமா ரைனா அவர் அன்சோல்டு பிளேயரா போவாரு அப்படின்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. இந்த விஷயம் சிஎஸ்கே ரசிகர்களோட சேர்த்து எனக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தரும் விஷயமாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருமே இப்போ மகிழ்ச்சி அடையிற மாதிரி ஒரு விஷயத்த என்னால செய்ய முடியும். அதாவது ரைனா அவரை ஏலத்துல யாருமே கேட்கல அப்படின்னாலும் இப்ப சும்மா ஏலம் நடக்கிற மாதிரியான ஒரு பாவனைய, அதாவது ரைனா அவரை எல்லா அணிகளுமே ஏலம் கேட்கிற மாதிரியான ஒரு போலியான ஏலம் நடக்கிற மாதிரி இவர் சும்மா வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஏலத்துல பல அணிகள் ரைனா அவரை போட்டி போட்டி கேட்கிற மாதிரியும் கடைசியா நம்ம சிஎஸ்கே 5 கோடி ரூபாய்க்கு இந்த ஆண்டு ஐபிஎல்ல நம்ம சிஎஸ்கே அணி ரைனாவை எடுக்கிற மாதிரி, அதாவது இது எல்லாமே சும்மா நடக்கிற மாதிரி அவர் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி இந்த வாய்ஸ் ஓவரை இப்போ இந்த ஆக்ஷனியர் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வீடியோவை இப்போ பார்த்த நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருமே இது நிஜமா நடந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருமே தற்போது வருத்தப்பட்டுக்கிட்டு வராங்க. ஸோ ரைனா அவரை ஏலத்தில் யாருமே கேட்கல அப்படின்னாலும் இப்போ ரைனாவுக்காகவும் நம்ம சிஎஸ்கே ரசிகர்களுக்காகவும் ரைனா உண்மையாகவே நம்ம சிஎஸ்கே அணிக்காக ஏலம் எடுக்கப்பட்ட மாதிரி இவர் செய்த இந்த விஷயத்தை பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.